அரியலூர் மாவட்டத்தில் நெல் மூட்டைகளை நெல் அரவைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள டெல்டா பகுதியான திருமானூர் மற்றும் தாப்பழுவூர் ஒன்றியத்தில் 30க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் கனமழையால் அனைத்து நெல் மூட்டைகளையும் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்ட நிலையில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை நெல் அரவைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் பாளையப்பாடி கிராமத்தை சேர்ந்த முன்னோடி விவசாயி திருநாவுக்கரசு பேசுகிறேன். அரியலூர் மாவட்ட டெல்டா மாவட்டத்திலே திருமானூர் டீபலூர் ஒன்றியத்திலே 30க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களை சென்ற அரசு அமைத்தது. அந்த இடங்களெல்லாம் மிகவும் நீர் உள்ள இடமாகவும் ஏரி உள்ள இடமாகவும் மிகவும் மோசமான இடத்திலேயே தான் அதை தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். அது போன்ற நிலை இருந்தது. அதிலே 600,000 மேற்பட்ட நெல் மூட்டைகளை இப்பொழுது வாங்கி அடுக்கி வைத்துள்ளார்கள். ஒரு வார காலமாக இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக மிகவும் அதிகமான கனமழை பொழிந்து வருகிறது. இதனாலே நெல் கொள்முதல் நிலையங்களே இருக்கின்ற அத்தனை மூட்டைகளும் நனைந்து விட்டது. அவைகளெல்லாம் நெல் முளைத்து விட்டது. நெல் துர்நாற்றம் அடிக்கிறது. இவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு போய்விட்டது. இந்த நெல் தான் நமது ரேஷன் கடைக்கு அரிசியாக வருகிறது. இந்த நிலையை உடனே மாற்ற வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஆட்சித்தலைவர் அவர்கள் 50 லட்சம் மதிப்புடைய இந்த நெல் கொள்முதல் நெல் மூட்டைகளை உடனே அப்புறப்படுத்தி நல்ல நவீன அரசு ஆலைக்கு உடனே கொண்டு செல்ல வேண்டும். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் துரிதமாகவும் விரைவாகவும் செயல்படுகிறார். இந்த பிரச்சனையிலே மிக மிக துரிதமாக செயல்பட்டு அரசுக்கு விரயமாகவிருக்கின்ற 50 கோடி ரூபாயை மிச்சப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.